Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இப்ப இருக்க காலகட்டத்தில் கேஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானதா மாறிடுச்சு. அதுலயும் மொபைல் ஆகட்டும் இல்லனா சிசிடிவி கேமராவாகட்டும் குறிப்பா முக்கியமான விஷயங்களை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருது. அதுல ரெக்கார்டான பல சம்பவங்கள் ரெக்கார்ட் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா நாம நம்பி இருக்கவே மாட்டோம். அப்படி கேமரால சிக்கின சில தரமான சம்பவங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. போன வருஷம் இந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. இதை பார்த்த பல பேர் இனிமே ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சாங்க. இதுல ஒரு பீஸா டெலிவரி பாய் லிப்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவன் டெலிவரி பண்ண வந்த பீஸாவை ஓபன் பண்ணி அதுல இருக்க டாப்பிங்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடுறான். லிப்டுக்குள்ளதானே யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஓபன் பண்ணி ஜாலியா அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இது லிப்டுக்குள்ள இந்த சிசிடிவி கேமரால பக்காவா ரெக்கார்ட் ஆயிருச்சு. இதை பார்த்த பல பேர் அந்த டைம்ல ஃபுட் ஆர்டர் பண்ணவே பயந்தாங்க. இந்த சம்பவம் ஹைதராபாத்ல இருக்க காச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்தது. 2019 11th நவம்பர் அன்னைக்கு ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட்டா ஒரே ட்ராக்ல வந்திருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே சடனா ரெண்டுமே மோதிருச்சு. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத உள்ள அந்த பேசஞ்சர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த சம்பவத்துல இன்ஜினும் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. சம்பவம் நடந்த உடனே அங்க இருக்க ரயில்வே அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே காப்பாத்திருக்காங்க. பின்னாடி கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் ஆன உடனே அங்க இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சு. சில நேரத்துல நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நம்ப முடியாத பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். சவுத் சைனால இருக்க பேங்க்குள்ள எம்ப்ளாயிஸ் கூட மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது சடனா 15 அடி இருக்க பைத்தான் பாம்போன்னு சீலிங்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னேக் ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பாம்ப அங்க இருந்து புடிச்சிட்டு போயிருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல நீங்க இருக்கும் போது சீலிங்க பிச்சுக்கிட்டு பாம்போன்னு உள்ள புகுந்தா என்ன பண்ணுவீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கே புல்லரிச்சிரும். இங்க நம்மால் ஒருத்தர் குட்டைக்குள்ள மூஞ்சையும் கையையும் உள்ள விட்டுட்டு உள்ள இருக்க மீனை புடிச்சு புடிச்சு வெளியில எடுக்கிறாரு. அதை இன்னொரு ஃப்ரெண்டு வாங்கி ஒரு பக்கெட்ல போடுறாரு. ஆனா சடனா நம்மால் துடிச்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட வாயில பாம்பு ஒன்னு கடிச்சிட்டு விடாம தூங்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் அந்த பாம்பை அடிச்சதுல அந்த பாம்பு அவரை விட்டுட்டு போயிடுச்சு. சரி வாங்க, ரேஸ் ட்ராக்ல நடந்த சில தரமான சம்பவங்கள் பத்தி பார்க்கலாம். ரேஸ் ட்ராக்ல எப்பவுமே கார் ஹை ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டு போவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ரேஸ்ல சடனா ஒரு வண்டி மட்டும் ஸ்கிட் ஆயிடுது. இதனால பின்னாடி வந்த எல்லா வண்டியோட பேலன்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. இதுல கூத்தன தெரியுமா, ஒரு வண்டி மட்டும் ஸ்கிட் ஆன வண்டிக்கு மேல போய் நின்னுடுச்சு. அட பாவி, மேல இருக்க வண்டியோட டிரைவர் எப்படா வண்டிய கீழே எடுப்பான். ஆனா பரவாயில்ல, யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படாம ஈஸியா தப்பிச்சிட்டாங்க. இங்க ஒருத்தர் கார்டனை நல்லா கிளீன் பண்ணிட்டு அவரோட மிஷினை ஓரமா வச்சுட்டு நிம்மதியா போய் படுத்து தூங்கலான்னு வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா அவரோட கெட்ட நேரம் கரெக்டா ஃபுட்பால் ஒண்ணு எங்கிருந்தோ வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு. அந்த வண்டி ஸ்டார்ட் ஆனதுல மொத்த கார்டனையும் அந்த வண்டி ஒரு வழி பண்ணிடுச்சு. இது மட்டும் கேமரால ரெக்கார்ட் ஆகலன்னா வேணும்ட்டே யாராவது ஒருத்தர் உள்ள புகுந்து இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ராஜஸ்தான்ல இருக்க பஸ்வாரா சிட்டி அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு கோயில்ல ஒரு மனுஷன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல பாம்பு பூந்துருது. நல்ல பாம்பு உள்ள வந்தது தெரியாம அவரும் அசந்து தூங்கிட்டே இருந்திருக்காரு. அந்த பாம்பு பொறுமையா அவரு போர்வைக்குள்ளேயே பூந்துருச்சு. ஆனா அவரோட உடம்புல ஏதோ ஒன்னு ஊர்றத அவரு உணர்றாரு. உடனே ஏந்திச்சு அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு நல்ல பாம்பு. மனுஷன் அதை பார்த்து தெரிச்சு ஓட அந்த நல்ல பாம்பும் அவரை கொத்துறதுக்கு எகிரி இருக்கு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. அதுவும் வந்த வேலை முடியாம அங்கிருந்து பொறுமையா எஸ்கேப் ஆயிடுச்சு.
இந்த லேடிக்கு நடந்த ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் அங்க இருக்க சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த லேடி அந்த ஸ்கூட்டிக்கு பின்னாடி உட்காந்துட்டு எங்கேயோ டிராவல் பண்றதுக்காக புறப்படுறாங்க. கரெக்டா அந்த மரத்தை கிராஸ் பண்ணும்போது அவங்க முடி அந்த மரத்துல மாட்டி சடனா கீழையும் விழுந்துடுறாங்க. முடி மரத்துல மாட்டி கீழே விழுற சம்பவத்தை கண்டிப்பா நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த விஷயம் கூட கேமரால ரெக்கார்ட் ஆகலனா கண்டிப்பா யாருமே நம்பி இருக்க மாட்டீங்க. அவங்க கீழே விழுந்த உடனே அங்க இருந்த ரெண்டு பேர் ஓடி வந்து அவங்கள தூக்கி இருக்காங்க. அவங்களும் பொறுமையா ஏந்திச்சு சைட்ல போய் உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. லக்னோ சிட்டிக்குள்ள சிறுத்தை புகுந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. ராத்திரி ஃபுல்லா ஜாலியா சிட்டிய சுத்தி வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பேர் துரத்துனாலும் அவங்கள பொருட்படுத்தாம ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில ஒருத்தர் சிறுத்தை வெளியில இருக்குமோ இல்லையோ அப்படின்ற பயத்துல ஒருத்தர் கேட்டை திறந்து பாத்திருக்காரு. அவரோட நேரத்தை பாருங்க, சிறுத்தை அந்த இடத்துலதான் இருந்திருக்கு. அவரை பார்த்த சிறுத்தை அவர்கிட்ட போக அவரும் சிறுத்தைய பார்த்து பயந்து உடனே கேட்டை மூடிட்டாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா சிறுத்தைக்கு நம்மால் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிருப்பாரு. இந்த பெரிய பஸ்ஸ டிரைவர் யூ டர்ன் அடிக்க பாக்குறாரு. அதே சமயம் பைக்ல ஒருத்தர் ரொம்பவே ஸ்பீடா அந்த இடத்த கிராஸ் பண்ண வராரு. பஸ் டிரைவர் கரெக்டா பார்த்து அந்த இடத்த பிரேக் அடிச்சதால அந்த டூ வீலர்ல வந்தவன் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்டான். நல்ல வேலை பயத்துல கூட கீழே விழாம அங்கிருந்து எப்படியோ சமாளிச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கைமாதான். நடக்க முடியாம நொண்டிட்டே போற இந்த நாயை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்குல்ல. எவ்வளவு பாவமா தவழ்ந்து தவழ்ந்து போது பாருங்க. ஆனா இந்த நாய்க்கு ஒண்ணுமே இல்ல, பயங்கரமா நடிக்குது. நடிச்சு முடிச்சுட்டு எவ்வளவு அசால்ட்டா நடந்து போது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தரமான சம்பவங்கள் எல்லாமே ஃபோன் கேமராலையோ அப்படி இல்லைன்னா சிசிடிவி கேமராலையோ மாட்டலனா கண்டிப்பா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.